ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரு பயிற்சி சீரீஸ்ல நம்ம பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி ஏழாம் ராசியான என் குருவான சனீஸ்வர பகவான் உச்சம் பெறக்கூடிய அதே மாதிரி சுக்கராச்சாரியார் வந்து ஆட்சி புரியக்கூடிய ராசியான நம்ம துளாராசியை பற்றி பார்க்கலாம் துளாராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு நியாயம் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் பார்வர்ட்னஸ் தொழிலுக்கான ஒரு ராசி அதே மாதிரி ரொம்ப வளவள வளவளில் பேச வராது அவங்களுக்கு இப்படி தானா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஸ்டெயிட் ஃபார்வர்ட்னஸ் அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து துளாராசிக்குள்ள ஒரு யோகமான விஷயம் இதில் அடிஷ்னலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மன ரீதியான ஒரு சில குழப்பங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுன்னா குழம்பிடுவாங்க பட் இது வந்து இந்த பெயர்ச்சிங்கிறது என்ன உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தா அன்பான துளாராசி அன்பர்களுக்கு வந்து நவம்பர் மாதம் இருபதாம் தேதியிலேருந்து ஒரு அஞ்சு மாத காலங்கள் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன அஞ்சு மாதம் தானே இந்த குரு ஆகப்பட்டது இந்த வருஷமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் தான் இருக்கும் அதில் இன்னும் டீட்டெயிலாக ரிசர்ச் ரீதியாக பார்த்திங்கன்னா மூன்றரை மாதத்துலேருந்து நாலு மாதம் தான் பலன் வேலை செய்யும் பட் இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு காரியங்கள் தடையாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக மாறும் அனுகூலமாக மாறும் அதே மாதிரி அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் புத்தி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான இருந்த பிணிகள் கண்டு கண்டிப்பாக விலகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தன தானியங்கள் தனதானியங்கள் நல்லா இருக்கும் கோர்ட்டு வழக்குகள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டயத்தில் நீங்கள் நல்லபடியாக முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு செல்வ விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சில பேர் கேட்குறீங்க எந்தெந்த வயசுக்கு இப்படி இப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு அவங்கவுங்க படிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் நல்லா படிப்பு வரும் அதே மாதிரி அடுத்து உத்தியோக பிராப்தியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வழிகள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி கல்யாணத்துக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் வரும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா தவறான காலங்களில் நம்ம போய் பார்க்கும்போது தப்பு தப்பான ஜாதகமாக வந்துகிட்டு இருக்கும் நூறு ஜாதகம் பார்த்தேன் பொருந்தலை இரநூறு ஜாதகம் பார்த்தேன் பொருந்தலை இந்த மாதிரி கணக்குகள்லாம் நிறைய சொல்கிறது உண்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த நல்ல காலங்களில் ஆகும்னா நமக்கு ஜாதக ரீதியாக எதெல்லாம் நல்லது கிடைக்கணுமோ அதெல்லாம் வரும் அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தடைகளாக இருந்த தடைகள்லாம் விலகும் அதே மாதிரி வயது வந்தவர்கள் வயது வந்தவர்கள்னால் அதாவது பேர பிள்ளைங்க எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிணிகள் விலகும் அதே மாதிரி அடுத்த லெவலில் குருமார்கள் மூலமாக ஒரு குரு மூலமாக அடுத்த லெவல் அட்டைன்மெண்ட் அட்டைன்மெண்ட்னால் ஒரு செல்வ செழிப்புக்கான வழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதை நல்லா சூட்சமமாக புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை கிராப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி அமைப்புகள் வந்து இந்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களையும் நீங்கள் வந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு தேவையான வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த டயத்தில் வந்து ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வாய்ப்புகள் வரும் பொழுது அதை கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்துகிட்டு இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளேயே அதை ஸ்டெபானாக உட்கார வைக்கிறதுக்கான வழிகளை பார்த்துக்கோங்க இது நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேப்பர் ஒர்க்ஸாக இருக்கலாம் அதே மாதிரி வேலைகளாக இருக்கலாம் இதில் உள்ள விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடுறது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும் பொழுது அது அனுகூலமாக இருந்துட்டுருக்குங்கிறது உண்மை இரவு நேர பயணங்களை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறதும் கேளிக்கைகளில் நாட்டத்தை அழு அதிகம் செலுத்தாமல் இருக்கிறதும் அதே மாதிரி வந்து வம்பு வழக்குகளுக்கு தானாக போய் மாட்டிக்காமல் இருக்கிறதும் தேவையாக இருந்தால் மட்டும் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது அடுத்தவங்களுக்காக நான் ஜாமீன் போடுறேன் அடுத்தவங்களுக்காக நான் போயிட்டு ஜாமீன் போட்டு பணம் வாங்கி கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு உங்கள் கணவன் மனைவி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறது நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி மூணாவது மனிதர்கள் மூலமாக சில விஷயங்கள் நீங்கள் நம்பி போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் வெளியே போய் பேசுறது வந்து அவ்வளோ சிறப்பை கொடுக்காது எனினும் நீங்கள் எது செஞ்சாலும் இந்த இருக்கக்கூடிய காலங்களில் வந்து ஒரு குருவோட ஒரு துணையோட வந்து இருக்கு இருந்துகிட்டே நீங்கள் அடுத்தடுத்து கைடன்ஸோடு நீங்கள் போயிட்டே இருக்கும் போது நிறைய பாசிட்டிவ்ஸ் கிடைக்கும் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல காலங்களாக அமையக்கூடிய காலங்களாக இருக்குது இதை இன்னும் வந்து ஆம்பிளிஃபை பண்ண இன்னும் நீங்கள் நிறைய பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து விடாமல் நீங்கள் ஸ்ரீரங்கநாதரை மனசுக்குள்ளேயே நினச்சின்னு இருக்கிறதும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் வந்து தான தர்மங்கள் நிறைய செய்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய செய்கிறது இதில் நீங்கள் என்ன குழம்பிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நம்ம வெளியே காசு கொடுக்கக்கூடாதே அப்படின்லாம் நீங்கள் குழம்பிக்கக்கூடாது அன்னைக்கு நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்கிறதும் அதே மாதிரி குருவுக்கு குரு வாரங்களில் அதாவது நீங்கள் மனசார யாரையா குருவாக நினைக்கலாம் டீச்சராக நினைக்கலாம் அவங்களுக்கு வந்து குரு வாரங்களில் வந்து சில காரியங்களை நீங்கள் செய்கிறது அதே மாதிரி வந்து திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சிக்கிறது அந்த வழிபாடுகள் ரீதியாக பண்ணிக்கிறது அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இது எடுத்துக்கோங்க நம்ம மொச்சையை எடுத்துக்கோங்க இந்த மொச்சையோட எடுத்துட்டு நைட்டு ஊற வச்சுருங்க நம் நைட்டு ஊற வைக்கிறது வந்து என்றைக்கு நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ஊற வச்சுட்டு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க சனிக்கிழமை அதை எடுத்துகிட்டு அந்த மொச்சையில் வந்து என்ன பண்ணுங்கள் வெள்ளம் தட்டி போட்டு அதை ஊற வச்ச மொச்சையில் வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா நல்லா கொளக்குளான்னு வரும் அதில் வெள்ளம் தட்டி போட்டுட்டு பசுமாடுக்கு நீங்கள் கொடுத்துட்றலாம் அதோட சேர்த்து ஒருவேளை நீங்கள் ஃபாரினில் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா அதை மண்ணில் தூவி விட்டுருங்க அந்த ஜீவகாருண்யம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் இது நிறைய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பசு தானம் செய்யலாம் பசு தானம் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது ஸ்வர்ண தானம் செய்யலாம் ஸ்வர்ண தானம்ன்றது வந்து தங்கத்தை வந்து சில பேர் நல்ல வசதியாக இருப்பாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்கள் இருந்தாங்கன்னா ஒரு மாங்கல்யத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் ஒரு குருவுக்கு போய் நகை வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு இது மாதிரி வசதிகள் இருக்கிறவங்களுக்கு அது நான் சொல்கிறது புரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க செய்யலாம் வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் படிக்க வச்ச ஆசான்கள் இருந்தால் உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் கோயில் ரீதியானு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் அதே மாதிரி நீங்கள் வந்து ராகவேந்திர சுவாமியை வழிபட்டுண்டே வர்றதும் அதே மாதிரி மகான்கள் குருமார்கள் யாராக இருந்தாங்களோ மகா பெரியவராக இருக்கலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை வியாழக்கிழமை நீங்கள் செஞ்சுட்டே வர்றதும் விசேஷ பலனை கொடுத்துட்டே இருக்கும் பொதுவாக இந்த டயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அலர்ட்டாக இருக்க வேண்டியது இரவு நேர பயணங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது கணவன் மனைவி விஷயங்களை வந்து குரு இல்லாத இன்னொரு வி நபர்கள்ட்ட போய் புதுசாக பழகிறவங்கள்ட போய் பார்க்கறது வந்து சிறப்பாக இருக்காது அக்ரிமெண்ட்ஸ் பண்ணும்போது கரெக்டான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க மித்தபடி இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த அஞ்சு மாத காலங்கள்ங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாளை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா